இது தீவிர புயலாக இருந்து புயலாக வலு குறைஞ்சு கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரையை கடக்கும் போது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், காற்று எந்த அளவுக்கு இருக்கும், மழை எந்த அளவுக்கு இருக்கும், இதைக்கு அடுத்து ஏதாவது புயல் இருக்கா என்பதான பல கேள்விகள் நமக்கு இருக்கும். இது குறித்து பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலைக்குள் கரையை கடக்கும் மாண்டஸ் புயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும், எந்தெந்த மாவட்டங்கள்ல அதீன மழையை நம்ம எதிர்பார்க்கலாம்? இது நீங்க சொன்ன மாதிரி இப்ப கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. சுமாரா பார்க்கும்போது இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து நம்ம வட தமிழகம் கடலோர மாவட்டங்கள், அதாவது நமக்கு அந்த விழுப்புரமோட கடலோர மாவட்டங்கள், மரக்கான பகுதிகள், மகாபலிபுரம், அதே மாதிரி சென்னை, இப்போ இது ஒட்டிய பகுதியில் கரையை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மகாபலிபுரம் அருகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நள்ளிரவுல கரையை கடக்கும் போது இப்போதைய வேகம் பார்க்கும்போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி கொண்டிருக்கிறது புயலை சுற்றி. அதோட மையப்பகுதியோட மேகங்கள் வந்து அந்த விண்ட் ஷேர்னு சொல்லுவாங்க, அதனால ஒரு பகுதியை வந்து அழிஞ்சிருந்திருது. இப்ப மேகங்கள் திருப்பி உருவாக ஆரம்பித்து வைத்திருக்கு. இந்த மேகங்கள் வந்து நம்ம கரையை கடக்கும் போது ஒரு மலை திறந்த ஒரு புயலாக கரையை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றோட வேகம் சஸ்டைன்ட் விண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது தொடர்ந்து காற்று வந்து ஒரு புயல் கரையை கடக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து காத்து வீசப்படும். அந்த தொடர்ந்து அந்த சஸ்டைன்ட் விண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 70-80 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. விட்டு விட்டு அப்பவோ அவ்வப்போது வீசுகிற காற்று, அதாவது நம்ம கஸ்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து 90-95 கிலோமீட்டர், ஈவன் 100 கூட வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. 100 கிலோமீட்டர் கூட அப்பப்போ அடிக்கிற காற்று வந்து வீசலாம எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவா புயல் எங்க கரையை கடக்குதோ அதோட வட பகுதி, அதாவது நார்த்தர்ன் சைடு, இப்ப மகாபலிபுரத்துல கடக்குதுன்னா அந்த ECR, சென்னை இந்த மாதிரி பகுதிகளை வந்து அதிகமா வந்து காற்றோட இது தென் பகுதியோட கொஞ்சம் அதிகமா காணப்படும்.